அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி போற்றி. தியானமே தீர்வு அப்படிங்கிற ஒரு பொது தலைப்பு நமக்கு எல்லை இல்லாம விரிஞ்சு போறதுக்கான ஒரு சூழலை கொடுத்துருக்கு. ஆனா அவங்க கொடுத்துருக்க நேரம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டையும் கையாளும். இது போலதான் நாம செல்லக்கூடிய இடங்கள்ல திடீர்னு சில தலைப்புகளும் நேரங்களும் இப்படி ஒதுக்கப்படக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல தியானம் பண்ணிதான் அந்த இந்த சிக்கலையும் நாம சரி செஞ்சுக்கலாம். இப்ப தீர்வு அப்படின்னு வந்துட்டாலே அங்க சிக்கல்ங்கிற ஒண்ணு இருக்கு. சிக்கல்ங்கிற ஒண்ணு இல்லைன்னா தீர்வை பத்தி பேச வேண்டியதில்லை இல்லையா? அப்ப தீர்வு அப்படிங்கிறாலே அங்கே சிக்கல் அல்லது பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு அங்கே இருக்கு. அந்த தீர்வுக்கு அந்த பிரச்சனைக்கெல்லாம் தியானம் தீர்வு அப்படின்னு நாம ஒரு முடிவு பண்ணணும். தீர்வு தானா அப்படின்னு கேட்டா உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டினா தியானம் வந்து மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடியது. இது பிற விலங்குக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தான். இந்த பிற விலங்குகள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்குன்னு ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட எல்லை கட்டப்பட்ட ஒரு ஒரு குணம் இருக்கு. அதுக்கு ஒரு அந்த பண்பை ஒட்டி அது தன்னுடைய வாழ்நாள வாழ்ந்துட்டு போயிடும். ஆனா மனிதன் மட்டும்தான் அதனுடைய குணங்களையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே மாற்றி சிறப்படைவதற்கான அந்த அறிவையும் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் இருக்கு. அப்ப மனிதன் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தா இந்த விலங்கின பண்புலேருந்து ஒரு உயர்நிலை பண்பு. அந்த உயர்நிலை பண்புங்கிறது மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான அந்த பண்பு. அந்த பண்பை அடைவதற்கான ஒரு சூழல் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானத்திலிருந்து கிடைக்கிறது. இந்த தியான முறைகளை பல வழிமுறைகள்ல தொடர்ந்து நம்மளுடைய மனிதகுலம் நாகரிகங்கள் தொடர்ந்த காலத்திலிருந்தே ஞானவான்கள் பல நூல்களை இயற்றி அதுக்கு தகுந்த ஆச்சாரங்கள்லாம் வகுத்து உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே எங்க இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இறைவனால் அருளப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது யார் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மறைநூல் இறைவனால் கொடுக்கப்பட்டது. உடனே எல்லாருக்கும் கேள்வி, இறைவன் எங்க இருந்து கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த தத்துவம் புரிஞ்சுக்கிறப்ப தியானம் நம்மளை கொண்டு போய் இறைவனோட இணைக்குது அப்படின்னு ஒரு தத்துவம் புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய மனதை ஒரு இறைநிலை உணர்வோடு அல்லது தியானத்தின் வழியாக அந்த இறையோடு ஒத்து உணர்ந்து நிக்கிற சமயத்துல எனக்கு என்னெல்லாம் உணர்த்தப்படுகிறதோ அது எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. மகரிஷியா தானே சொல்றாரு, நான் என்ன அங்கிருந்து இறைநிலையோட ஒடுங்கி நிக்கிறப்ப வாங்கி கொடுத்தது தானே. அப்ப இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நீதி நூல்கள் அத்தனையுமே இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டால் அது உண்மையான்னு கேட்டா உண்மைதான். அதை எப்ப முடியும்? சுவாமிஜி சொல்றாரு, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அப்ப சொல்லால் நம்பல, நான் சுயமா சிந்திக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? தியானம் பண்ணும்போது அது நமக்கு வருது. அப்ப தியானம் அப்படின்னா என்ன? அழகா காலையில ஐயா சொல்லிட்டு போனா தியானம் அப்படிங்கறது ஒண்ணுமே இல்ல, மனம் அற்று போறது. அப்ப மனம் அற்று போனா தூங்கும் போது மனம் அற்றுதானே போகுது. அப்ப தூக்கம் வேற, தியானம் வேற. தூங்கும் போது மனம் அற்றுதான் போகுது, அப்ப தூக்கம் வேற, மனம் வேற, தியானம் வேற. அப்ப தூக்கத்துல மனம் அற்று போகுது, ஆனா தியானத்துல மனம் அற்று போறதோட இன்னொரு வேலை நடக்குது. யார் விழிக்கிறா? விழிப்புணர்வு. அழகா பதில் சொல்லிட்டாங்க. யார் விழிக்கிறா? அறிவுதான் இங்க விழிச்சு. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. சூப்பரான. மனம் கழிஞ்சிச்சுன்னா யார் இங்க நிக்கிறா? ஒரு மறையோன் வந்து நிக்கிறார். யார் மறையோன்? யாரு? இறைவன் சொல்றோம். மறையோன இறைவன் குறிப்பிடறோம். இறைவனை வந்து மறையோன் குறிப்பிடும். ஜென்ரலா எடுத்துக்கோ, இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒரு சிக்கல் இருக்கு அல்லது ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நம்ம அறிவை கொண்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் கொண்டு தீர்க்க முயற்சி பண்றோம். அப்படி இல்லைன்னா நண்பர்கள்ட்ட பேசுறோம், இல்ல உறவினர்கள்ட்ட சில பிரச்சனைகளை எக்ஸ்பர்ட் கிட்ட பேசுறோம். கடைசியா என்ன பண்ணிடுறோம்? கடைசியா யார்ட்ட விடுறோம்? யார்ட்ட விடுறோம்? இறைவன் தான், யாரும் சந்தேகம் இல்ல. அப்ப நம்மளுடைய சிக்கலுக்கு தீர்வு எங்க இருக்கு? இறைவன் இருக்கனாலதான் இறைவனை கோயில் கொள்ள வச்சு அங்க போய் பாக்குறான். கோயில்ல போய் என்ன பண்றாங்க? இறைவனை அங்க பாக்குறான். இறைவனை பாக்குறோமா அப்படிங்கறதுதான் நம்ம இந்த தியானத்தினுடைய நாம சொல்றோம். அப்ப இறைவன் இருக்கிற இடம் எல்லாம் கோயில் சொல்லியிருக்கோம். இறைவன் இருக்கிற இடம் எல்லாம் கோயில். இன்னொரு வரி சொல்லியிருக்கு, உள்ளம் பெருங்கோயில். அப்ப இறைவன் எங்க இருக்கு? உள்ளத்துக்குள்ளையும் இருக்கு. ஓராதார் உள்ளத்தும் ஒளிக்கும் ஒளியானே. நீ அவரை பத்தி நினைக்காட்டையும் பரவாயில்ல, இறைவனை பத்தி நினைக்கனால யாரு இருக்காங்க? அதுக்குள்ளயும் ஒரு ஒளியாக உள்ள இருக்குது. அதுதான் அந்த ஒளியதான் என்ன சொன்னாங்க, அருட்பெரும் ஜோதி. சுவாமி சொல்ற உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும். உள்ளொளியே
எல்லாரும் அந்த ஒளியை குறிப்பிடுறான், எல்லாருமே குறிப்பிடுறோம் அதுல. அப்ப நின்ற வரையோனா இருக்குது, உள்ளுக்குள்ளார ஒளிக்கும் ஒளியானா இருக்குது இல்லையா? அருட்பெரும் ஜோதி அப்படின்னா அருட்பெரும் ஜோதி, இந்த கண்களால் காண முடியாத ஜோதி. ஜோதினா என்ன? ஒளி. ஒளி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, இருக்கிற பௌதீகங்கள்ல அந்த ஒளிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பார்க்கவும் முடியும் பார்க்காமலையும் இருக்கும். விண்ணு பார்க்கவும் முடியல உணரவும் முடியல, அது தியானம் பண்ணும் போது உயிரை உணர்வதன் மூலமா அந்த விண் உயிர் உணர்வு பெறுறோம். காற்று பார்க்க முடியல ஆனா தோளால உணர்றோம். ஒளிய பார்க்கிறோம், பார்க்காமலும் ஒளி இருக்கு, ஒளியோட தன்மையை பார்க்கிறோம். ஒரு மணி வெயில்ல ஒரு ஒரு இரும்பு துண்டை கொண்டே போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு வாங்க, யார் இருக்காங்க? ஒளியோட வெப்பம் அத இப்ப தனியா பிரிக்கிறாங்க, ஒளியியல் வெப்பியல் தனியா பிரிக்கிறாங்க. அப்ப அங்க ஒளி மறைவாகவும் உள்ள இருக்கு, வெளிப்படுத்தி சுடராவும் அங்க இருக்கு, ரெண்டு தன்மையில இருக்கு. அப்ப தெரியக்கூடிய ஒளி கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு ஜோதி, கண்ணுக்கு தெரியாம மறைவா இருக்கக்கூடிய இன்னொரு ஜோதி, அதுதான் அருட்பெரும் ஜோதி. இந்த அருட்பெரும் ஜோதின்னு சொல்லக்கூடிய, உள்ளொளின்னு சொல்லக்கூடிய, அறிவுன்னு சொல்லக்கூடிய, மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றை நாம் நமக்குள்ளார உணர்வு நிலையில பெற முடியும். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு மனதை தியானத்தின் வழியாக அறிவோட இணைக்கும் செயல் தான் நாம இங்க செய்யக்கூடிய செயல். ஏன் மனதை எது மேல நிறுத்துறோம்? உயிரின் மேல நிறுத்துறோம். மனதை உயிரின் மேல நிறுத்துறோம், புரிதின் மேல நிலைக்க வைக்கிறோம், உயிரோட அறிமுகம் செய்யறோம், உயிரோட உறவாட செய்யறோம். அப்படி உறவாட செய்யறப்ப என்ன நடக்குது? இந்த மனம் பொதுவா என்ன பண்ணிட்டு இருக்குனாக்க, புலன்கள் வழியா இயங்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவ யாரே சிரமப்படுறாங்க, விநாயகர கோவில்ல ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி, இந்த அஞ்சு புலனையும் அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி தெரியாதா எனக்கு? கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்தன, நான் வணங்குறேன் இறைவா, நீ எனக்கு என்ன பண்ணு, இந்த கருவிகளை எனக்கு ஒடுக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லு, இந்த ஐம்புலனையும் அடைக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அது தியானத்துல நடக்குது சுவாமிஜி. ஐம்புலன்கள் இருந்து நீ விடுதலை அடைந்து ஒரு உணர்வாக அங்கே வர்றோம். ஐம்புலன் வந்து என்ன இல்ல சுவாமிஜி, அழகா இதுல குறிப்பிட்டிருக்காரு. நாம தியானம் செய்யும் போது மனதை உயிரின் மீது நிலைத்து நிறுத்தும் பொழுது புலன்களில் இருந்து மனம் விடுபடுகிறது. அப்ப தியானம் எதையாவது கொடுக்குதா? எதையுமே கொடுக்காது. நாம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதா விடும், சிக்கலும் அப்படிதான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒண்ணுதான். ஆக தியானம் என்பது ஒரு விடுதலை. யாருக்கு விடுதலை? மனதுக்கு விடுதலை. மனம் வந்து விடுபடுது, சிக்கல்ல இருந்து விடுபட தொடங்குது. எப்ப தியானம் தொடங்குறோமோ அப்பவே சிக்கல்ல இருந்து விடுபட தொடங்குறோம். தியானம் முடிச்சனே திரும்ப சிக்கலுக்குள்ள போயிடும், அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, தியானம் பழகிறது, தியானமாவே வாழ்வது. தியானம் பழகிறது, பிறகு தியானமாவே வாழ்றது. தியானமே வாழ்றதுன்னா கையை கோர்த்துக்கிட்டு எப்போதுமே உட்கார்ந்து இருக்கிறதா? யாரோ அப்படி அல்ல. அப்ப விழிப்புணர்வோடு வாழ்றது. அப்ப தியானம் என்பது எதை கொடுக்கிறது? விழிப்புணர்வு நிலை. அழகா சொன்னாங்க. அப்ப விழிப்புணர்வு நிலை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன வரும், என்ன செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணி, இன்னது செஞ்சால் இன்னது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடியதை கூர்ந்து உணர்ந்து, கூர்த்தமே ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே. என்னால கண்களால் பார்த்து புரிந்து கொள்ள முடியாததுக்கு அப்பால இருக்கிறதை என்னால புரிந்து கொள்ளக்கூடிய திறனை இந்த தியானம் கொடுக்குது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதின் அலைச்சுழல் வேகத்தை குறைத்து கொடுக்கறதுனால. நாலே ஸ்டேட் தான் நாம இங்க படிச்சுட்டு இருக்க, நாலு ஸ்டேட். ஒன்னு பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. நார்மலா பீட்டா, அதெல்லாம் ஒரு ஏரியா, ஒரு நிலை கிடையாது. அது ஒரு ஏரியா, ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியா. அதுக்கப்புறம் அது ஆல்பாங்கிற ஏரியாக்குள்ள உள்ள கொண்டு வரும். அந்த ஏரியாக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகுது, வருது, போகுது, வருது. சுவாமிஜி பாக்குறாரு, கொஞ்சம் சிரமப்படுறாங்க, எங்க நின்றுட்டு ஆணி அடிச்சா எதிர்த்து எதிர்த்து வருது. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு சின்னதா ட்ரில் பண்ணி உள்ளுக்குள்ளார உட்டன் பிளாங்க் போட்டு அதுக்கப்புறம் ஆணி அடிச்சா தேவையான அளவுக்கு உள்ள போகுது. அப்ப துரியம் போய் நின்று அங்க என்ன பண்ணுச்சு, இந்த ஏரியாக்குள்ள நிக்கிது. உடனே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, நிலை பேற்று தவம். இப்படி அலைஞ்சுகிட்டே இருந்து அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டா போய் கடைசியா அது நிறைவடையுது. ஒன்னு நிறை பேற்று தவம், ஒவ்வொரு நிலை. சோ நாலு நிலைக்கு எடுத்துட்டு போனோம். இதுக்கான கியர் பாக்ஸ், கியர் எல்லாம் செட்டப்பும் இந்த தியானத்துல இருக்கு. வேணுங்கிற கியர்ல அப்பப்ப மாத்திக்கணும். எப்போதுமே பீட்டா கியர்ல இல்லாம ஆல்பா, அதுக்கு தீட்டா, டெல்டான்னு சொல்லி அப்பப்ப கிடைக்கிற நேரத்திற்கு தகுந்தார் போல மன அலைச்சுழல் வேகத்தை குறைச்சு ஓர்மை, சீர்மை, கூர்மை, நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுக்க பண்பை நமக்கு கொடுக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மனிதனுக்கே இருக்கக்கூடிய முழுமை பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை பெறுவதற்கு நம்பிக்கையின் வழியாக நமது வாழ்க்கை தொடர்ந்து இருந்த போது
மூலம் அதற்கப்புறம் யுக்தி விளக்கம் அப்படிங்கிற பல்வேறு நிலைகள்ல நம்மளோட அறிவை உயர்த்தி வெவ்வேறு படிநிலைகளில் கொண்டு போய் நிற்கும் பொழுது அது அத்தனையும் புரிந்து கொண்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற அந்த நிலையில வாழக்கூடிய ஒரு முழுமை பேருங்கிறது என்னுடைய குணநல பேராக அமைகிறது என்று சொல்லி வாழ்வின் நோக்கமாகிய வீடு பேர் அடைய தியானமே தீர்வு என்று கூறி வாய்ப்பளித்த நல் உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம்.